இவ்யா யாருன்னு பாரு. மெசேஜே வரலாமா அம்மா, சவுண்ட் மட்டும்தான் கேக்குது. மெசேஜே வரலையா? இரு நீ சாப்பிடு, நான் பாக்குறேன். ஏய், யாரடி அங்க கதவு தட்டுறது? யாருமே இல்லம்மா. அதுவும் போடாம குடும்பம் நடத்திட்டு நீ தான் பிரச்சனை. பாத்தீங்களா சார், கொலகார குடும்பம் சார் இது. என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தா அவ தம்பிக்காரன் அடிச்சு மண்டைய உடைக்கிறான். இந்த அநியாயத்தை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா நீங்க? ஏப்பா, நீ ஏதோ நல்லவ மாதிரி பேசுற. என் பொண்ணு கூட குடும்பம் நடத்தின லட்சணத்தை நான் தான் பார்த்தனே. மா, என்னம்மா பாத்தீங்க? மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? அங்கங்க பொண்டாட்டிய மாமியார் கிட்ட காமிச்சு இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வாங்குறாங்க. நான் அப்படியேதான் காமிச்சிருக்கேனம்மா. சொல்லுங்கம்மா. இல்ல, மத்த குடியாருங்க மாதிரி பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்காம இருந்திருக்கேனம்மா. அப்பா, என்ன மாதிரி மாப்பிள்ள தங்கத்தட்டுல வச்சு தாங்க வேணாமா? போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும். என் பொண்ணு உங்கட வாழ்ந்ததெல்லாம் போதும். ஏண்டி, உனக்கு என்னோட வாழை வலிக்குதாடி? செக்ஸ் டார்ச்சர் பண்ணா எவடா உங்கட வாழ்வா? ஐயோ, எல்லாம் ஒரு பொம்பளையாடி. இப்படி ஒரு பொம்பளை எங்க பாத்துருக்கீங்களா சார்? ஒரு தம்பிகாரன்ட என்ன இது சொல்றதுன்னு ஒரு விவசாயம் இல்ல. ஏண்டி தம்பிகாரன்ட? ஆமா, ரொம்ப கரெக்டான நேரத்துக்கு தான் சார் வந்திருக்காங்க. யார் தெரியுமா சார்? இது வந்து இவரோட ஆள். ஏமா, தெரியாம தான் கேட்குறேன். நீ இத்தனை வருஷமா லவ் பண்றீங்களா? உன்னை அங்கங்க அப்படி இப்படி தூக்க மாட்டேன். அசிங்கம் பிடிச்சவனே, அவசரத்துல தப்பா அப்பா போடுறதே. தேங்க்யூ, ஃபினிஷ், ஆல் ஃபினிஷ். தம்பி, உங்க அக்கால பத்திரமா பாத்துக்கப்பா. ஏண்டா இப்படி பண்றேன்?